அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே அன்பான பணியமான அருளான வணக்கத்தை அள்ளி தெளித்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். அதாவது கொலுசு சத்தம் கேட்குது, நாத்திரில தூங்கும் பொழுது சல 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 என்று ஒரு சத்தம் கேட்குது, பகல்ல கூட தனியா இருக்கும் பொழுது ஒரு கொலுசு சத்தம் கேட்குது. ஒரு சிலரு தெரியலப்பா, ராத்திரில ஒரு சொம்புல ஏதோ போட்டு கலகல கலகலகலகலன்னு உருண்டுட்டு திருப்பியும் கலகலகலகலன்னு உருண்டு உருண்டு இப்படி அப்படியும் ஓடுற மாதிரி இருக்குது. ஒரு சிலரு என்ன பண்ணுவாங்க தெரியல, எனக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு மாதிரி தோணுது, அது வந்து அது அந்த இடத்துல ஒரு விதமான சத்தம் வருது, என்ன சத்தம் வருதுன்னே புரியல, கிட்ட போய் பார்த்தா சலங்கை சத்தம் மாதிரி கேட்குது, அது வந்து ஒரு சிலர் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல மக்களுடைய மாயை என்னன்னா, சொம்பு உருள்வதும் கொலுசு சத்தம் கேட்பதும் சலசலப்பான சத்தங்கள் கேட்கும் பொழுது 100க்கு 80 விழுக்காடு நம் இடத்திலே புதையல் இருக்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த புதையல் இருக்கிறது என்பதை முடிவுக்கு வந்தவுடனே என்ன ஆகும், இதே மனசு சிந்தனையாக இருக்கும், அதை எப்படியாவது எடுக்கணும், யாரையாவது போய் கேட்பாங்க. கேட்கும் பொழுது எங்க வீட்டுல புதையல் இருக்கா இல்லையா, அல்லது என்னோட இடத்துல இந்த மாதிரிலாம் சப்தம் வருது, நான் என் காதார கேட்டு கொண்டிருக்கிறேன், இது மாயையா அப்படின்னு கூட நாங்களே யோசிச்சிருக்கிறோம். அப்புறம் என்னுடைய கணவர் வந்தாரு, என்னோட மனைவி வந்தாங்க, என்னோட பிள்ளைகள் வந்தாங்க, அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்குது, பயம் ஒரு பக்கம், இந்த சலனம் ஒரு பக்கம், மனசுக்குள்ள குழப்பம் ஒரு பக்கம், இப்படி எல்லாம் எத்தனை மக்கள் இருக்காங்க தெரியுமா. ஒரு இங்க இல்ல கர்நாடகாவிலே ஒரு முறை என்னன்னா, நான் போயிருந்தேன், ஒரு வேற்று மதத்தையுடைய ஒரு நண்பர், அவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், ஆனால் அவர் என்ன சொல்லுகின்றார், நான் புதையலை எடுத்து வைத்திருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 3-4 சூட்கேஸ் என்கிட்ட இருக்கு, இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்கு, நான் வந்து ஒரு காட்டுக்குள்ள என்னுடைய இடங்கள் இருக்கு, காலி மனை இருக்கு, அந்த மனையில இருந்து தான் நான் எடுத்தேன், இதற்காக நான் வெளியூரில் இருந்து மந்திர தாந்திரிகம் தெரிந்த ஞானிகள் போல இருக்கக்கூடிய சாமிகளை அழைத்து வந்து எடுத்தேன், அவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கோடி ரூபாய் ஷேரும் கொடுத்தேன், அவர் சொல்லிவிட்டார் ஒரு வருடம் பொறுத்துத்தான் இதையெல்லாம் திறக்க வேண்டும், அப்படி முன்பாக திறந்து விட்டால் அது கரியாக மாறிப்போய்விடும் என்று சொன்னார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கா ஒரே ஆச்சரியம், அப்படியெல்லாம் கூட ஒண்ணு இருக்குமா, ஏன்னா வேத அபியாச சாஸ்திரங்கள் நான் பின்னாடி சொல்றேன், அவசரப்படுறாதீங்க, அது என்னன்னா அந்த அபியாசங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்றது இதுல ஒரு ரகசியம் இருக்கு, இது போன்று ஒன்று இல்லையே, சரி இருக்குமா, இவர் சூட்கேஸ் எடுத்து வச்சிருக்கிறன்றாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் ஒருவரிடம் ஆய்விட்டதா என்று கேட்டேன். சாமி நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, என்னைக்கு நான் உங்ககிட்ட தொடர்பு கொண்டனோ அன்னைக்குத்தான் முதல் அந்த ஒருவரிடம் ஆனது, எங்களுக்கு பயமா இருக்குது அதை ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு, அதனால என்னப்பா உண்மை இருக்கும் நான் வந்து ஓபன் பண்ணி கொடுக்கறேன், பயம் வேண்டாம் என்று அதுல ஒரு சட்டிப்பான ஒரு விதமான பழைய கால வெண்கல பாத்திரங்கள், வெண்கல பானைகள், இப்படி பழைய பழைய ஐட்டங்கள் வந்து பெரிய பெரிய ஒரு பாத்திரம் இருந்தது. இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நானும் பூஜை செய்து அதை உடைத்தேன், உடைத்து பார்த்தால் தங்க கட்டிகள், எப்படி நம் ரோட்டிலே கருங்கல்கள் துண்டு துண்டுகளாக இருக்கிறதோ குமிழ்த்து வைத்திருப்போம் மேடு போல, அதன் உள்ளே அந்த கருங்கல் எல்லாம் அப்படியே தங்கம் தங்கமாக இருக்கிறது, ஆச்சரியம் தான், தாங்க முடியல, அட இப்படி கூட ஒண்ணு இருக்கா, இது நம் தெரியாததாக இருக்கிறதே அப்படி என்று நினைத்து அதில் இருந்து ஒரு கல்லை எடுத்தேன், எடுத்து பார்த்தால் கையில் எல்லாம் தங்க நிறம் ஒட்டுகிறது, அப்ப என்ன ஆயிடுச்சு, பெயிண்ட் தடவி உள்ள போட்டு வச்சுட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன், ஐயா இது சாத்தியப்படாத விஷயம், எல்லா பாத்திரத்தையும் உடைச்சுங்க, எல்லா பாத்திரத்திலையும் இதா இருக்கு, கொஞ்சம் இப்ப நம்ம வந்து பழைய பொருட்கள் சொல்லுவாங்க, இந்த ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சிலதெல்லாம் வாங்கி வெள்ளியில போட்டு வச்சிருந்தது, அவ்வளவுதான், கிட்டத்தட்ட அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 3000 ரூபாய்ல இருந்து 5000 ரூபாய் இருக்கும்,
அவ்வளவுதான். அப்படி மிஞ்சி போனா ஒரு 50,000 ரூபாய் இருக்கும். இவர் செலவு வந்து 3 கோடி. இப்ப எதுக்காக இந்த கதையை சொல்றேன்னா, புதையல் இருக்கு, புதையல் இருக்கு, புதையல் இருக்குன்னு பல பேர் பணத்தை இழக்கிறீங்க. அப்படி இழக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாஸ்திரத்துல என்ன வருகிறது, வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது, நிலை தன்னில் அது எப்படி வரும், எப்படி கிடைக்கும் என்பதுதான் சாஸ்திரம். ஒரு மனிதனால் ஒருவனுக்கு கிடைக்க பெறுகின்ற புதையலை நிச்சயமாக எடுக்கவே முடியாது என்பதை இந்த நல்ல தருணத்திலே பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வீணாதுக்காக காலத்தை இழக்கிறீங்க, எத்தனையோ ஆண்டு காலங்கள், அதனால கடன் வாங்குறீங்க, எத்தனையோ ஆண்டு காலங்கள். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் இதுல பல பேர் இருக்கிறார்கள். அப்படி நடக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். வேதத்திலே அபியாச ரூப காருண்யம் சஞ்சாரம் பூமி வசரே வசதத்தியாய மந்திர யோகமானுஷ பவ தேவதேவ மானுஷாய வஸ்துன்ற, யாருக்கு இந்த புதையல் கிடைக்க வேண்டுமோ, எந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டுமோ, அந்த நேரத்தில் தானாக மேலிட்டு அது கொடுத்து விடும் என்பதுதான் உண்மையான ரகசியம். மந்திரித்தோ, தந்திரங்கள் செய்தோ, பூஜை புனஸ்காரங்கள் செய்தோ எடுப்பது என்பது ஒரு விழுக்காடு தான் இருக்கும், 99 விழுக்காடு இருக்காது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு ஏமாற வேண்டாம். அதுக்குதான் அந்த கதையை சொன்னேன், சிறு கதையை. இப்ப எப்படி இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னொரு நிகழ்ச்சியில பார்க்கலாம். நீங்க இப்ப இது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும், எப்படி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி தானா வெளியில் வரும் என்பதை காத்துக்கிட்டு இருங்க. ஒவ்வொரு காலங்களா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி இருந்தால் வெளியில் வரும் என்பதை பத்தி இன்னொரு நிகழ்ச்சியில நான் சொல்லுகின்றேன். விழிப்புணர்ச்சி இருக்கட்டும். உங்களுக்கு புதையல் இருப்பதாக சொம்புகள் உருள்வதினாலோ, பாத்திரங்கள் சலன சல சப்தம் எழுப்பதினாலோ, கொலுசு நடக்கிறது போல் ஒரு சப்தம் இருப்பதினாலோ நிச்சயமாக அங்கு புதையல் இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது தானே கிடைக்கும் என்பதுதான் வேதத்திலும் அர்த்தமுள்ள சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்ட விஷயம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருங்க. இந்த புதையல் எப்படி இருந்தால் கிடைக்கும் என்பதை பத்தி சொல்றேன். வணக்கம்.